அப்பார்ட்மெண்ட் கொடுக்குற ரேட்டில் இடத்தோட வீடு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இருக்குது சார். சென்னை காட்டாங்குளத்தூரில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 3 நிமிஷம் வாக்கில் ₹1,00,000 கொடுத்து உடனே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி, டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு, இபி கனெக்ஷன் ஆகட்டும், மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் ஆகட்டும், எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு வெறும் 5 மினிட்ஸில் போயிடலாம். சென்னையில் நீங்கள் எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, ட்ரெயின் ஆகட்டும் இல்லை பஸ் ஆகட்டும், உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் சர்வீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். பிரைமான லொக்கேஷனில் சுற்றி ஏகப்பட்ட வீடுகள், இந்த மாதிரி ஒரு இடத்த கன்ஃபார்மாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான இடங்க. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குது சார், கவர்மெண்ட் ஆரம்ப சுகாதார நிலையம், அந்த மாதிரி ஈவன் சின்ன பசங்களுக்கு வந்து பிரைமரி ஸ்கூல்லேருந்து எல்லாமே அங்கே இருக்குது. இதை சுற்றி கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு மெயினான ஒரு இடத்துல சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. கூடுவாஞ்சேரியில் வந்து ஜோகோ இது மாதிரி ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் வந்து ஐடி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வீடு கட்டி விட்டோம்னாலே அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. வித்இன் 3 இயர்ஸில் கட்டாயம் டபுள் ஆகும். இந்த மாதிரி ஒரு இடத்துல வீடு வாங்கணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. வெறும் 24 லட்சம் ரூபாய் இருந்தால் சொந்தமாக ஒரு இடம் நீங்கள் வந்து இங்கே வாங்கிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நிறைய ரியல் எஸ்டேட் லேண்ட் சம்பந்தமான வீடியோஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து பண்ணுறதுக்காக வந்துருக்குறோங்க. சென்னையில் ரொம்ப முக்கியமான இடத்துல நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டி ரோடுக்கு பக்கத்திலே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த சைடு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரோடுக்கு வந்து ரீச் ஆயிடலாம். அந்த மாதிரி ஒரு பிரைமான லொக்கேஷனில் தான் இந்த சைடு வந்து நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அசட் ப்ளஸ் கம்பெனி அவங்களோட இந்த ப்ராஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ சுற்றி ஏகப்பட்ட வீடுகள், எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்த கன்ஃபார்மாக மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடங்க, நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், வாவ், ஜிஎஸ்டி ரோடுக்கு பக்கத்திலே இருக்குதா, எஸ்ஆர்எம் காலேஜுக்கு பக்கத்திலே இருக்குதா. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அண்ட் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, எல்லாமே ரொம்ப பக்கத்திலே அமைஞ்சிருக்குது. இங்கே நீங்கள் வந்து வீடு வாங்கி செட்டில் ஆனீங்க அப்படின்னா செமையான அப்ரிசியேஷன் இருக்கும். ஒரு நல்ல இடத்துல வீடு வச்சிருக்கீங்க, நல்ல வேல்யூ போகக்கூடிய ஒரு இடத்துல லேண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி முக்கியமான இடத்துல வீடு வாங்கணும், லேண்டு வாங்கணும், செட்டில் ஆகணும்னு தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவோட தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு இடம், ஏன்னா எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு இடத்துல கம்மியான விலையில லேண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீடு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 24 லட்சம் ரூபாய் இருந்தால் சொந்தமாக ஒரு இடம் நீங்கள் வந்து இங்கே வாங்கிடலாங்க. அண்ட் 50 லட்சம் ரூபாய் இருந்தால் சென்னையிலே சொந்தமாக ஒரு வீடு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இன்னைக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்ஸே வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் வந்து வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட் கொடுக்குற ரேட்டில் இடத்தோட வீடு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் கைஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலே ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து சேல் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனிக்கு தான் வந்து வந்திருக்கிறோம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சார், நம்ம கம்பெனி பற்றி சொல்லுங்க சார். இது நம்ம வந்து அசட் ப்ளஸ்ன்ற கம்பெனியில் எம்யூஆர் நகர் இந்த காட்டாங்குளத்தூரில் நம்ம சைட் எடுத்திருக்கோம். சரி, இந்த சைட் வந்து ஜஸ்ட் ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 350 மீட்டர் வந்து பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சைட்டு. ஓகே, இது வந்து ஒரு அருமையான சைட்டு, நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய சைட்டு. ஏன்னா நமக்கு வந்து பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷனும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாட் ஓன்லி தட், நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து இங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பற்றி உங்களுக்கு சொன்னாலே தெரியும், வந்து மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே அதில் கவர் ஆகிடுது. நாட் ஓன்லி தட், இந்த நம்ம கூடுவாஞ்சேரி இது பக்கத்தில் இருக்குது. கூடுவாஞ்சேரியில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜோகோ இது மாதிரி ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் வந்து ஐடி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வீடு கட்டி விட்டோம்னாலே நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பீப்புள் அந்த ஸ்டூடெண்ட் ஆகட்டும் இல்லை வந்து இவங்க ஐடி பீப்புள் ஆகட்டும் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ரெண்ட்டுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து ரெண்ட்டு கட்டி வரணும், இன்கம் பெருசாக வரணும்னு நினைக்கிறவங்க அப்படியும் இருக்கலாம். இல்லை நம்மளே இந்த மாதிரி சிட்டியில் வந்து இவ்வளோ ஒரு எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்மளும் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னாலும் நம்மளே வீடு கட்டிட்டு இருக்கலாம். அது மாதிரி ஒரு இடம் இது. நமக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தாம்பரமும் ரொம்ப பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம உரகடம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அதுவும் ரொம்ப பக்கம். ஓகே, எல்லா விதத்துலையும் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு இடம் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, அதே மாதிரி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வேறு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மெயினான ஒரு சென்னையோட லேண்ட்மார்க்காக அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கத்தில். ஸோ ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு வெறும் 5 மினிட்ஸில் போயிடலாம். இந்த ஜிஎஸ்டி ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 2 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் சென்னையோட மெயினான ரோடான ஜிஎஸ்டி ரோடுக்கு நீங்கள் வந்து போயிடலாம். அண்ட் நீங்கள் இந்த ட்ரோன் ஷாட்டெல்லாம் வந்து பார்த்தாலே தெரியும், ரொம்ப மெயினான இடத்துல ரோட்லேருந்து எவ்வளோ பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்குன்ட்டு. சுற்றி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடுகள், மக்கள் வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல இடத்துல ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக டெவலப்டாக இருக்கிற ஒரு இடத்துல வீடு வாங்கணும், லேண்டு வாங்கணும் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. நம்ம சென்னை காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கத்தில்னாலே எவ்வளோ முக்கியமான இடம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ், பஸ் ஸ்டாண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்குது. ப்ளஸ் ஃபியூச்சர்லேயும் வந்து மெட்ரோ ஸ்டேஷன்லாம் வந்து வரப்போகுது, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ.
நம்ம வந்து பெருங்கலத்தூர் டு செங்கற்பட்டு வரையுமே வந்து பாத்தீங்கன்னா ரெட்டை அடுக்கு ஃபியூச்சர்ல பண்ற மாதிரி ரெட்டை அடுக்கு பாலம் ஃபியூச்சர்ல பண்ற மாதிரி ப்ரொபோசல் இருக்கு. அதெல்லாம் வந்துன்னு சொன்னா சென்னையை பொறுத்தவரையும் ஒரு விஷயம், இப்ப எப்ப கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டிங் வந்ததோ சென்னையோட முகமே வந்து இப்ப தாம்பரத்து சென்ட்ரிக்கா தான் வந்து, இதுதான் இப்ப சென்ட்ரிக்கா இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா கோயம்பேடு இருந்தது, இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இந்த தாம்பரம் சரௌண்டிங் சுத்தி தான் சென்னையோட சென்டர் சிட்டியா இப்ப மாறிட்டு இருக்கு. மாறிட்டு இருக்கு. இப்ப நம்ம சென்னையோட என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா நம்ம செங்கற்பட்டு தான் போக போதே தவிர இனிமேல வந்து பெருங்கலத்தூர்ன்றது வந்து இனி வந்து பெருங்கலத்தூர் தாம்பரம் இந்த இந்த காட்டாங்குளத்தூர் இந்த இடம்லாம் வந்து பெரிய லெவலில் வளரும். இந்த இடத்துல நீங்க இடம் வாங்குறீங்கன்னா எழுதி கூட தரும், மூணே வருஷத்துல அது அப்படியே டபுள் ஆகும் கண்டிப்பா. நீங்க இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க வந்து இப்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல நீங்களே வந்து இருந்தாலும் சரி அவ்வளவு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு இடம், ரொம்ப ஒரு ஒர்த்தான இடமா ஒர்த்தான இடம். நிறைய பேர் வந்து நாங்க வந்து நிறைய இடத்துல நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அப்ப நிறைய பேர் கேட்டது என்னன்னா எனக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி ஒட்டி நியர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அது மாதிரி ரொம்ப க்ளோஸா ஏதாவது ஒரு சைட் நீங்க போட முடியுமான்னு நிறைய பேர் கேட்டாங்க. அவங்க சரி கேட்டதுனால நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக லான்ச் பண்ணதுதான் இந்த சைட்டு. இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி, இது வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு. இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இபி கனெக்ஷன் ஆகட்டும் இல்ல மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் ஆகட்டும் எல்லாமே இங்க இருக்கு. இது மாதிரி அம்யூனிட்டிஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம வந்து சைட் போட்டிருக்கோம். நீங்க வந்து பாருங்க 100% உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு இடம் நீங்க இனிமேல் வாங்க நீங்களே நிறைய சைட் போட்டிருப்பீங்க. ஆனா இந்த சைட் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப ஒரு நல்ல சைட்டு, முக்கியமான சைட்னு சொல்லலாம் இல்லையா. ஏன்னா ஜிஎஸ்டி ரோடுல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே வந்து இருக்கு. வெறும் 2 நிமிஷம் நீங்க அப்படியே நடந்து வந்துடலாம். நடந்து போனீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ அதனால ரொம்ப சுத்தி பார்த்தீங்கன்னா எவ்வளவு வீடு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்க சார் சொன்ன மாதிரி நீங்க வீடு வாங்கினீங்க இல்ல வந்து இடமா வாங்கினீங்கன்னா செம அப்ரிசியேஷன். வீடா வாங்கிட்டீங்க அப்படின்னா உடனடியா உங்களுக்கு ரெண்டல் இன்கம் கேரண்டியா இருக்கு. இல்ல நீங்களே வந்து வீடு கட்டி இங்க வந்து குடியேறலாம். எல்லா வசதிகளும் உங்களுக்கு பக்கத்திலே இருக்குது. சென்னையில நீங்க எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி 24 hours இங்க நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் ஆகட்டும் இல்ல பஸ் ஆகட்டும் உங்களுக்கு வந்து 24 hours சர்வீஸ் இருக்கு. ஸோ நீங்க தைரியமா எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம். கண்டிப்பா சிட்டியில எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் இதை பத்தி கவலை வேணாம். நீங்க இங்கிருந்து நெருக்கி அடிச்சுட்டு இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாவும் இருந்த மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் மாதிரி வசதி வேணும்னு சொன்னாலும் அதுவும் வந்து நமக்கு பக்கத்துல என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கு சார்? எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பக்கத்துல இருக்கு சார். இந்த கவர்மெண்ட் இது கவர்மெண்ட் ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் பக்கத்திலே இருக்கு. எஸ்ஆர்எம் காலேஜ் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலே இருக்கு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஈவன் சின்ன பசங்களுக்கு வந்து பிரைமரி ஸ்கூல்ல இருந்து எல்லாமே அங்க இருக்கு. ஓகே, இதை சுத்தி கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. சிவானந்தா குலத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கூல் இருக்கு. இங்க சிவானந்தா குலம் பக்கம் தான். இங்க ஒரு பிரைவேட் இது இருக்கு, ஒன்னு கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் இருக்கு. இந்த மாதிரி இந்த காட்டாங்குளத்துல ஒரு கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சுத்தி இன்ஸ்டியூஷனை பத்தி எந்த கவலையுமே இல்ல. நமக்கு என்னென்ன வசதி வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அது எல்லாமே இங்க எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு மெயினான ஒரு இடத்துல இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. எத்தனை சைட் அவைலபிளா இருக்கு, என்ன பிரைஸ்ல கொடுக்குறீங்க சார்? இப்ப வந்து லான்ச்சிங் ஆஃபரா வந்து நம்ம 3999 கொடுக்குறோம். நீ வந்து பார்த்தாங்கன்னா பிடிச்சிருந்துன்னு சொன்னா நம்ம அதுக்கு அந்த அந்த ஆஃபர் வந்து இந்த ஷார்ட் பீரியட்ல ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம். அது இங்க வந்து பார்த்தாங்கன்னா அவங்க பார்த்துட்டு அவங்க முடிவு பண்ணி. இந்த ரேட் வந்து ஏன்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே லொகேஷன்ல 4200 ரூபாயில இருந்து 4500 ரூபாய் வரையும் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு காம்படிட்டிவ் ரேட்டாக தான் இதை கொடுக்குறோம். இது வந்து வந்து அவங்க விசாரிச்சாங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க இந்த இந்த ஏரியாவில் என்ன ரேட் போகுதுன்னு அவங்க பார்த்தாங்கன்னா நம்ம என்ன பிரைஸ்ல கொடுக்குறோன்றது அவங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் அவங்க யூட்டிலைஸ் மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து
2200 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இருக்கு சார். ஓகே, என்ன பிரைஸ் ஸ்டார்டிங் லேண்ட் வருது இப்ப? இயர்லி பாத்தீங்கன்னா இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்னு பாத்தீங்களேன் 24 லேக்ஸ். 24 லட்சம். ஓகே, சோ 24 லட்சம் ரூபாய் இருந்தா சென்னை காட்டாங்குளத்தூர்ல எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கத்துல ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து 3 நிமிஷம் வாக்குல நீங்க வந்து சொந்தமா இடம் வாங்கலாங்க. சோ இதோட அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 லட்சத்துல இப்ப நீங்க வாங்க போறது ஒரு 3 வருஷத்துல 50 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து போயிரும். அந்த லெவலுக்கு இந்த இடம் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. சோ இப்ப வீடுனா சார், வீடுன்றது அவங்க என்ன மாதிரி பட்ஜெட்ல கேக்குறாங்க, என்ன மாதிரி அமினிட்டிஸ் எல்லாம் வேணும்ன்றாங்களே அந்த லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம. சோ எத்தனை லட்சம் இருந்தா இங்க இடத்தோட வீடு நீங்க கட்டி தருவீங்க? மினிமம் வந்து ஒரு 50 லட்சத்துல இருந்து 60 லட்சத்துல வந்து நம்ம வந்து வீடு கட்டி கொடுக்கலாம், இடமும் வீடும். ஓகே, சோ கைஸ் ஒரு 50 லட்சம் இருந்தா போதும், ஒரு சொந்தமா ஒரு வீடு நீங்க வந்து வாங்கிக்கலாங்க. 24 லட்சம் இருந்தா உடனடியா நீங்க இடம் வாங்கிக்கலாம். சென்னையிலேயே பெஸ்டான ஒரு இடத்துல இந்த மாதிரி இடம் வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம், வேற எங்க தென்னாலும் நீங்க கிடைக்காது. சோ சென்னையில சொந்தமா வீடு வாங்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா கன்ஃபார்மா இந்த வீடியோல கொடுத்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க, இந்த சைட்டை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் உடனே நீங்க வீடு கட்டிட்டு உடனே நீங்க குடியேறலாம், அந்த மாதிரி ஒரு இடம் இது. சோ இப்ப டவுன் பேமெண்ட் பேங்க் லோன் எல்லாம் எவ்வளவு சார் பண்றாங்க? டவுன் பேமெண்ட் 1 லட்சம். கைட்லைன் வேல்யூல வந்து 75% வந்து லேண்டுக்கு லோன் வாங்கி தரும். ஓகே, இந்த இடம் பிடிச்சிருக்குன்னா விசிட் பண்ணி பாருங்க, ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உடனே நீங்க புக் பண்ணிக்கோங்க. மிச்சம் வந்து நீங்க லோன் போறதெல்லாம் வந்து கம்பெனி சைட்ல வந்து உங்களுக்கு பாத்துப்பாங்க. சோ கன்ஃபார்மா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும், அதுக்கப்புறமா உங்க டிசிஷன் எடுங்க. வீடு கட்டுறதுக்கும் ஆகட்டும் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் இது வந்து நல்ல லொகேஷன். நீங்க வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணீங்கன்னா நீங்க வாங்காம போக மாட்டீங்க. ஒரு விஷயம் என்னன்னா இப்ப இந்த மழை பெஞ்சா இங்க தண்ணி நிக்குமா? 100% நிக்க. சோ நம்ம வந்து இந்த சைட்டை உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம், சுத்தி எவ்வளவு வீடு இருக்குன்னு நீங்களே பாக்குறீங்க. நிறைய இங்க பசங்களாம் இங்கே வந்து இங்க இருக்கிறவங்கலாம் இங்க விளையாடிட்டு எல்லாம் இருக்காங்க. நீங்க இங்க சைட்டை பார்க்க வரும்போது கன்ஃபார்மா நீங்க இவங்க கிட்டே கேட்டுக்கலாம், இங்க வந்து 100% மழை பெஞ்சாலும் தண்ணியே நிக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ நீங்க இதை செக் பண்ணிட்டு கூட நீங்க கிளியரா வாங்கிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் எல்லாரும் சேஃபா இருங்க. டேக் கேர், சீ யூ, பை பை.